ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடேங்கப்பா சோறு. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஸ்மலாய். ஸோ ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ஸ்பான்ஜியான ரஸ்மலாய் பண்ணலாம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு 1 லிட்டர் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ 1 லிட்டர் பால் வந்துட்டு திக்கான பால், தண்ணி விடாமல் வந்துட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ பால் வந்துட்டு இப்போ நான் 2 பேக்கெட் வந்துட்டு ஆவன் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ ஈச் 1/2 லிட்டர். ஸோ 1 லிட்டர் வந்து பால் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பால் வந்துட்டு காயற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பால் ஊற்றினதுக்கு அப்புறம் ஸோ இதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன். ஸோ லெமனை வந்து நம்ம கட் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ லெமன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரஸ்மலாய் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பால் திரித்து எடுக்க போகிறோம். ஸோ பால் திரியறதுக்காக வந்து லைம் ஊற்றுறேன். நீங்கள் வந்து வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து குக்கிங் வினிகர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் லெமன் யூஸ் பண்ணுறேன், லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். லெமன் பிழிஞ்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நானும் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பால் காஞ்சிட்டு இருக்கட்டும். அடுத்தது நான் இன்னும் 1/2 லிட்டர் மில்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிரப் செய்கிறதுக்காக, அதாவது ரஸ்மலாய் நம்ம டிப் பண்ணி எடுக்கிற சிரப் செய்கிறதுக்காக 1/2 லிட்டர் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பாத்திரத்தில். ஸோ இந்த கடாயில் வந்து 1/2 லிட்டர் மில்க், இதுவும் திக்கான மில்க் தான், தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ தண்ணி ஊற்றாமல் வந்து நம்ம திக்காக காய்ச்சி எடுக்க போகிறோம். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அடி பிடிக்காம காய்ச்சி எடுக்கணும். திக்கான பாலுங்கிறதுனால அடி பிடிக்கும். ஸோ கிளறி விட்டுட்டு இருங்க, கை விடாமல கிளற வேண்டாம். கொஞ்ச நேரம் வந்து கிளறினா போதும், அப்பப்போ கிளறி விட்டீங்கன்னா போதும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் கலருக்காக வந்துட்டு நம்ம சாஃப்ரான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சாஃப்ரான், குங்குமப்பூ. ஸோ குங்குமப்பூ உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாத பட்சத்தில் நீங்கள் விட்டுடலாம், அது ஆப்ஷனல் தான். எனக்கு கலருக்காக நான் வந்து இப்போ குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு சைடு வந்துட்டு எனக்கு ரஸ்மலாய்க்கான பால் வந்து கொதிச்சுட்டு இருக்கு, ஒரு சைடு வந்துட்டு அதுக்கான சிரப் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் போட்டுக்கிறேன். ஸோ கலர் நல்லா கொடுக்கும் சாஃப்ரான், ஒரிஜினல் சாஃப்ரான் போட்டுக்கோங்க, அதுதான் கலர் நல்லா கொடுக்கும். இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, கலர் வேண்டாம் எனக்கு அப்படின்றவங்க நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாஃப்ரான் போட்டதும் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பால் திக்கான பாலுங்கிறதுனால சைட்ல எல்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பால் வந்து இப்போ திரிச்சு எடுக்க போகிறோம் இந்த பாலை. இதில் இதுக்காக வந்து நான் வச்சிருக்க லைம் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லெமன் ஜூஸை இதில் ஊற்றிடலாம். ஸோ லெமன் ஜூஸ் ஊற்றுனீங்க உடனே வந்து உங்களுக்கு திரிஞ்சு வரும் பால். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் காமிக்கிறேன். ஸோ திரிய ஆரம்பிச்சிருச்சு பால், லைம் ஊற்றினதும் நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஊற்றுனதும் வந்து திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ அழகாக திரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இந்த பால் வந்துட்டு திரிஞ்ச பாலை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட வந்து வேஷ்டி இல்லை இட்லி விற்கிற துணி எது இருந்தாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ச்சீஃபில் நான் வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு பாத்திரத்து மேலே கர்ச்சீஃப் போட்டு நான் அதை வந்துட்டு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா பாலையும் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் லெமன் ஊற்றிருக்கோம், அதோட டேஸ்ட் வந்து அதில் தெரியும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு 2 கிளாஸ் வந்து கோல்டு வாட்டர், சரிங்களா, பச்சை தண்ணி வந்து ஊற்றி அதில் சும்மா வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு
எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணும், அதில் தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ ஒரு சைடு வந்து நமக்கு பால் காஞ்சிட்டு இருக்கு, சாஃப்ரான் போட்டு கலர் பாருங்க செம்மையா இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து கிளாஸ்ல தண்ணி ஊற்றிக்கிறேன், 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் இப்போ வந்துட்டு இதை எடுக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் லெமன் டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போகிறதுக்காக இப்போ வந்துட்டு நான் தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சிடணும். ஓகே, 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு அந்த லெமன் டேஸ்ட் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா எவ்வளோ உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க, உள்ள அந்த தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்துட்டு நல்லா வந்து ஒரு பிளேஸில் கட்டி வைக்கிறதாலும் சரி, இது மேலே வெயிட் வச்சு ஒரு 1/2 an hour 30 மினிட்ஸ் வந்துட்டு இதை அப்படியே வச்சுருங்க ஓரமாக. ஸோ இது வந்துட்டு அப்படியே செட் ஆகிடும், அந்த ஃபில்டர் ஆகிட்டு ஒரு 1/2 an hour வந்துட்டு நீங்கள் வெயிட் இது மேலே வச்சு அப்படியே வச்சிடலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம சாஃப்ரான் போட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு பால். இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரையை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 1 கப் சர்க்கரை எடுத்து நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு நிறைய சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பே வந்து எனஃப் தான். ஸோ 1 கப் ஆஃப் சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா வந்து கலர் விட்டுக்கலாம். ஸோ இது சுகர் கரையட்டும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களா, இதுக்கு கார்னிஷ், அதாவது டெக்கரேட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாதாம் அண்ட் பிஸ்தா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாதாம் பிஸ்தா வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாதாம் பிஸ்தா கட் பண்ணி போட்டுக்கலாம். கலரே செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பாதாம் அண்ட் பிஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி கட் பண்ணி போடணும் அப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்மண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜார், மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பொடி பொடி ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஓட்டை ஓட்டு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு போட்டுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஃபைனாக சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணோம் இல்லையா, உங்களுக்கு கட் பண்ண கஷ்டமாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணியே போட்டுக்கிறேன். பிகாஸ் எனக்கு நீல வாக்கில் வேணுன்றதுனால நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாதாம் அண்ட் பிஸ்தா இப்போ கட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு நட்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஆப்ஷனலாக விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த நட்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பால் நல்லா காஞ்சிருச்சு, சாஃப்ரான் போட்டு நல்லா வந்து கலர் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான கலரில் இருக்குது. ஸோ இதில் நான் வந்துட்டு நட்ஸை சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்ச நட்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதனால் மிக்ஸ் ஆகட்டும், அந்த பாலில் நல்லா ஊறட்டும். ஊறினதும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, 5 மினிட்ஸ் நல்லா வந்து இதுவாக ரெடி ஆகிடுச்சு. கலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட சாஃப்ரானுக்கு அதுக்கும் கலர் செம்மையாக வந்திருக்கு. அண்ட் பாலும் நல்லா வந்துட்டு திக்காக நல்லா சுண்டி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, அது வந்து நம்ம கூல் ஆகட்டும், அப்படி விட்டுடலாம். இப்போது 1/2 an hour கழித்து நான் வந்துட்டு இந்த பால் எடுக்கிறேன். நல்லா ஒரு பால் மாதிரி அழகாக வந்திருக்கு. ஒரு பெரிய பிளேட் இருந்தாலும் வச்சுக்கோங்க, இல்லை வந்து பூரி கட்டை உருட்டுற கட்டை இருக்கே அதில் கூட வச்சுக்கோங்க. ஸோ நான் அதில் தான் வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்கும் நமக்கு. சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அந்த ஸ்டேஜ்க்கு வந்து பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ இது பிசையும் போது ஒரு இன்க்ரீடியண்ட் சேர்க்கணும், அதையும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கை வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்து நல்லா இப்படி தேய்ச்சி தேய்ச்சி பிசையணும். அப்படி பிசைஞ்சாதான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸ்பாஞ்சியாக உங்களுக்கு வேணும் ரஸ்மலாய் அப்படின்னா அந்த ஸ்பாஞ்சினஸ் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா எந்த அளவுக்கு அதுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து உங்களால் பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 15 to 20 minutes பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, நல்லா சாஃப்டாக வர மாதிரி. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே போட்டு பிசைஞ்சு எடுக்க போகிறேன். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ தேய்ச்சி தேய்ச்சி ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. ஓகே,
ஓகே, நம்ம பிசைஞ்சாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பைண்டிங்காக சேர்க்குறோம். ஸோ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து நான் வேணுன்றதுனால ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். ரொம்ப இல்லை, ரொம்பலாம் சேர்க்க வேணாம், ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, தட்ஸ் இனஃப். ஸோ பைண்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான் இதை போட்டு ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ அதனால பைண்ட் ஆகிறதுக்காக நல்லா பிசைஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா வரும், ரஸ்மலாயோட டெக்ஸ்சர் நல்லா வரும். ஸோ நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சைஸில் பால் மாதிரி வந்துட்டு நீங்கள் உருட்டிக்கலாம் இதை. ஸோ ஒரு லெமன் சைஸில் வேணாம், அதை விட கொஞ்சம் சின்னதாகவே வந்து நீங்கள் உருட்டிக்கலாம். பிகாஸ் இது வந்து நம்ம இப்போ சர்க்கரை பாகில் வேக வைக்க போகிறோம். ஸோ வேக வைக்கும் போது உங்களுக்கு இன்னும் சைஸ் வந்து கொஞ்சம் பிக்கராக கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன சைஸாகவே ஓரளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தட்டையாக மாறிடும். ஸோ அது வந்து கார்னர்ஸை நம்ம வந்துட்டு சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ உங்களுக்கு ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் ஷேப்பு. ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே எடுத்து நம்ம வச்சுக்கலாம். எல்லாமே உருட்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அடுப்பில். வச்சுட்டு இன்னும் 1 cup sugar வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 cup sugar ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 cup sugar அப்படின்னா ஒரு 4 cups ஆகுது. நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கலாம் இதில். வாட்டர் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கரைஞ்சிட்டு ஒரு கொதி வர வரைக்கும், இந்த தண்ணி வந்து ஒரு கொதி கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது கொதிச்சு வந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ரஸ்மலாய் பால்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஒரு பெரிய பாத்திரமா எடுத்து நீங்க ஆட் பண்ணலாம். பிகாஸ் இது வந்துட்டு இப்போ சின்னதா இருக்கு, இது இன்னும் வெந்துருச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா சைஸ் உங்களுக்கு பெருசாயிடும். ஸோ அதனால வந்து ஒரு பெரிய பாத்திரமா எடுத்தீங்கன்னா வந்து அது சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். சின்ன பாத்திரம் யூஸ் பண்ண வேணாம். இந்த சுகர் சிரப்பில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 minutes நல்லா பாயில் ஆகட்டும். ஓகே, 10 to 15 minutes நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது ரஸ்மலாய் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வெந்திருக்கு, சைஸுமே உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதெல்லாம் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாத்துலேயுமே வந்து இப்போ சுகர் சிரப் வந்து அப்சர்வ் ஆகியிருக்கும். ஸோ இந்த சுகர் சிரப்போடு நீங்கள் வந்துட்டு இந்த சிரப்பில் சேர்த்தீங்க அப்படின்னா ரஸ்மலாய்க்கான இந்த மில்கில் சேர்த்தீங்க அப்படின்னா அது அப்சர்வ் ஆகாது. ஸோ ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி நல்லா ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சுகர் சிரப் எல்லாமே வந்துட்டு ஃபில்டர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா ரஸ்மலாய்ஸுமே எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes அது வந்துட்டு ஊறட்டும் அந்த சிரப்பில். பிகாஸ் அது எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகணும். ஸோ அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 15 minutes கழிச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரஸ்மலாய் இஸ் ரெடி. ஸோ ரொம்ப ஸ்பாஞ்சியான ரஸ்மலாய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாபா.